அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க மூணு பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா எனக்கு ஏதோ பயம் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். அதுல சிம்பிளான ஒரு பிரச்சனை, எந்த இன்ஸ்பிரேஷனும் இல்லாம ஒரிஜினலா இருக்கணும். அப்பதான் கிளையன்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். கரெக்டா சொன்னீங்க நமிகா. சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறதோட த்ரில்லு தான் லவ் ஸ்டோரிஸோட பேஸே. இத பேஸ் பண்ண லவ் ஸ்டோரிஸ் தான் சூப்பர் ஹிட்டும் அடிச்சிருக்கு. அப்ப அவங்கள சேர விடாம எது தடுக்குது? ரிலிஜியன். காஸ்ட். ஜாதி. நோ. ஹெல்த் இஷ்யூ. பையனுக்கும் பொண்ணுக்கும் ஏதோ உடம்புல வியாதி. நோ. இல்லனா வீட்ல அப்போஸ் பண்றாங்க. இதெல்லாம் பிரச்சனை தான், ஆனா இதெல்லாம் யூனிவர்சலா இல்லையே. அனாமிகா, யூனிவர்சலா வேணும்னா ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஸ்டேட்டஸ். ஆமாங்க, ஏழை பணக்காரன் இந்த பிரச்சனை தான் எல்லா நாட்டிலும் இருக்கிற பொதுவான பிரச்சனை. இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏங்க ஒர்க் அவுட் ஆகாது? உலகமே கொண்டாடின டைட்டானிக்ல இருந்ததே இந்த பிரச்சனை தான். இது சக்சஸ் ஃபார்முலாங்க. நந்தா சொல்றதுதான் கரெக்ட். ஃபாரினர்ஸால இந்த ஸ்டேட்டஸ் இஷ்யூவோட தான் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ லெட்ஸ் ஃபிக்ஸ் திஸ். அப்போ இதுல யார் ஏழை யார் பணக்கார? இது என்னங்க கேள்வி? ஆப்வியஸ்லி ஹீரோ பணக்கார, ஹீரோயின் ஏழை. ஏ, ஹீரோயின் பணக்காரியாவும் ஹீரோ ஏழையாவும் இருக்க கூடாதா? டைட்டானிக் அதுக்கு ஒரு உதாரணம் தானே நந்தா. டைட்டானிக் நல்ல உதாரணம் தாங்க. அதுக்குன்னு அப்படியே டைட்டானிக் காப்பி அடிச்சா? இல்ல இல்ல, இதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு பணக்கார பொண்ணு தான் லவ்வருக்காக பண்ற சாக்ரிஃபைஸ் நீங்க சொல்றத விட பெயின்ஃபுல்லா இருக்கும் நந்தா. கரெக்ட் நமிகா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம். ஆமா, இதுவே ஓகே பண்ணிக்கலாம். சரி, பிரச்சனையை முடிவு பண்ணியாச்சு. அடுத்து கேரக்டர் டிசைட் பண்ணிடலாம். முதல்ல ஹீரோ கேரக்டர். டேய் நந்தா, ஹீரோ கேரக்டரை பத்தி கேக்குறா. அப்படியே உன்னை பத்தி இன்டைரக்டா சொல்லி அசத்திரு. இந்த சான்ஸ விட்டுறாதரா. ஆக்சுவலா அனாமிகா, ஒரு நிமிஷம் நந்தா. ஒரு ஹீரோவை ரசிக்க போறது கேர்ள்ஸ் தான். அதனால ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும்னு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துதான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஹீரோ எப்படி இருக்கணும்னு உங்க யாருக்கும் எனி ஐடியா? நோ ஐடியா. சரி, நானே சொல்றேன். நம்ம கதை ஒரு லவ் ஸ்டோரிங்கிறதுனால ஹீரோ பேசியே எல்லாரையும் மயக்கிற ஒரு ஆளா இருக்கணும். செம்ம ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். அந்த செயின் எப்பங்க கிடைக்கும்? ஏங்க, நான் தான் சொன்னேன்ல, நான் பாம்பேல இருக்கேங்க. இப்போ வரதுக்கு 20 நாள் ஆகும். அடுத்து முதல் மீட்டிங்லயே ஹீரோயின இம்ப்ரெஸ் பண்றவனா இருக்கணும். அனாமிகா, அதை விட ஒரு முக்கியமான விஷயம், ஹீரோ ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணணும். சுத்தம் அனிமேஷன் பத்தி ஒபினியன் சொல்றதுக்கு இவனுக்கு அறிவு இருக்கு? என்னடா இவ சொன்ன ஒண்ணு கூட நம்ம கூட மேட்ச் ஆகலையே. என்ன நந்தா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏங்க, ஹீரோனா எப்பவுமே ஹீரோவாவே தான் இருக்கணுமா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒருத்தர் இருந்தா செம்ம போரா இருக்கும். போரா இருக்குமா? பாத்தீங்களா நந்தா, அப்படிப்பட்ட ஹீரோவை நமக்கு பிடிக்கலன்றப்போ ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்கும்? அதனால ஹீரோவை நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கதையில ஹீரோயின் எப்படி இருக்கணும்னு ஜென்ஸ் நீங்க சொல்லுங்க. அனாமிகா, அதான் ஹீரோவோட கேரக்டர் சூப்பரா டிசைன் பண்ணியாச்சுல. என்ன கேட்டா ஹீரோவை விட ஹீரோயின் கேரக்டர் கொஞ்சம் கம்மியாவே காட்டலாம். ஏன்டா, ஏன்
ஹீரோயின் சூப்பரா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பொறுத்த வரைக்கும் ஹீரோவை விட ஹீரோயின் செம்ம அழகா இருக்கணுங்க. அப்பதான் அந்த சுமாரான ஹீரோ அந்த சூப்பர் ஹீரோயினை எப்படி ஓகே சொல்ல வைக்க போறான், எப்படி லவ் பண்ண வைக்க போறான் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் மைண்ட்ல அதிகமா இருக்கும். சூப்பர் நந்தா, இது செம்ம ஐடியா. ஓகே நந்தா, அப்படினா ஹீரோவோட கேரக்டர் டிசைனை நான் ஸ்கெட்ச் பண்றேன். அப்படினா ஹீரோயினோட கேரக்டர் டிசைனை நான் ஸ்கெட்ச் பண்றேன்.